இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்லயே இவருக்கு ஒரு ஏவி போட்டிருந்தோம் இல்லையா? ஆமா, குறுக்கலாம்பட்டியில இருந்து முதல் பையனே இவன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஊரை அப்படியே எடுத்துட்டு வந்து இப்ப நீ இந்த இடத்த எல்லாம் வேர்ல்டே பாக்குற மாதிரி இப்ப நிப்பாட்டிட்டீங்க, ஓகேவா? அது நாங்க பாத்துட்டோம். ஆனா விஷ்ணு பர்சனலா உங்களை பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ உங்க கதை என்னன்னு பாத்துடலாமா? வாங்க. என் பேர் விஷ்ணு, ஏழாவது படிக்கிறேன். குறுக்கலாம்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம். எங்கள் வீட்டில் நான், எங்கள் அம்மா, அப்பா இருக்கோம். வாரத்தில் அஞ்சு நாள் ஸ்கூல் இருக்கும். சனி ஞாயிறு அம்மா விறகு வெட்ட போவாங்க, நானும் கூட போவேன். ஒரு ஊரில் ராஜா ஒருத்தன் இருந்தானா, அந்த ராஜா சொல்லுற கதையெல்லாம் கண்ணீர் தான். ஊர்ல இருக்கிற பசங்கள்கிட்ட கிரிக்கெட் விளையாட போவோம், அப்புறம் தொட்டி கட்டி தான் விளையாடுவோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். எங்க ஊர்ல கண்டநாயகி அம்மன் கோயில் இருக்கு, அங்க திருவிழா அப்பப்ப நடக்கும். அப்ப ரேடியோ எல்லாம் கொண்டு வருவாங்க, அதை பார்த்துட்டு எனக்கும் கச்சேரி எல்லாம் பாடுவாங்க, எனக்கும் ஆசை வரும். எங்க வீடு ஒரு ஓட்டு வீடு, எங்க ஊர்ல தண்ணி வந்து ஒரு மணி நேரம் காலைல வரும். எங்களுக்கு சிலிண்டர் வாங்குறதுக்கு காசு கிடையாது, நாங்கள் வந்து காட்டில் வெட்டுற விறகத்தான் வச்சு சமையல் பண்ணுறோம். எங்கள் அப்பா விவசாயம் வேலை பார்க்குறாங்க, எங்கள் அம்மா கூட சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. என்னோட மாத வருமானம் 7000 சில்லறை தான் எனக்கு வந்துட்டுருக்கு. எங்களுக்கு ஒரே பையன் விஷ்ணு. எனக்கு 35 வயசுல தான் கல்யாணம் ஆனிச்சு. அப்போ ஒரே ஒரு கல்யாணம் காது குத்துக்கு எங்களை வர சொல்லி இருந்திருப்பாங்க. அப்போ நாங்கள் போகும்போது தம்பியை கூட்டிகிட்டு போவேன். அப்போ சொல்லுவாங்க, உங்கள் பேர் என்னான்னு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். விஷ்ணு ஊருக்குள்ளே தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துக்கிட்டுருக்கான். அவன் பெருசாக வெளி உலகத்துக்கு போய் பார்த்ததில்லை. ஏன்னா அவன் ஒரு குழந்தை, அவன் வந்து வெளியில் கூட்டியவனா ஏதாவது கேட்பான், ஏதாவது ஆசைப்பட்டுக்கானா அதை வாங்கி கொடுக்காத சூழ்நிலை நான் இருக்கிறேன். அதனால தான் அவனை வெளியிலே கூட்டி வர்றது. எங்கள் வீட்டில் டிவி இருக்காது, யாராச்சும் ஒரு வீட்டில் தான் இருக்கோம். அங்கே தான் டிவி பார்ப்போம், அதில் தான் சூப்பர் சிங்கர்லும் பார்ப்போம். நான் நல்லா படிச்சிருந்தா இந்த சூழல் இருந்திருக்காது. ஆனால் என் பையனுக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்கக்கூடாது. என் சக்திக்கு மீறி என் குழந்தைய நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். விஷ்ணுவோட அப்பா, நான் படிக்கிறனாலும் என் பையனுக்கு அந்த படிப்பு வேண்டதால என்ன கஷ்டம்னாலும் பார்த்துக்குவார். எங்கள் அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு தான் என்னை பார்த்துக்கிறாங்கன்னு தெரியும். அதனால எங்கள் அம்மா அப்பாட்ட எதுவும் பெருசாக கேட்டுக்கிறதில்லை. எங்கள் அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி சூப்பர் சிங்கர் கிடச்சிருக்கு. அதனால் நான் நல்லா பாடி என் ஆசையும் எங்கள் அம்மா அப்பா ஆசையும் நிறைவேற்றுவேன். நம்ம செல்லம்மா பரோட்டா விஷ்ணுனு கூப்பிடக்கூடிய விஷ்ணுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? மலையில நாத்தி பிடிக்குது ராசா மனசுக்குள்ளது. வந்து இவங்க ஃபேமிலியில வந்து ஒரு லேட் குழந்தை, ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை. ஒரு ஒரு டவுன்ல இருக்கிற ஒரு ஆளா இருந்தா என்ன பண்ணுவா, லீவ் கேட்டுட்டு இல்ல லீவ் போட்டுட்டு வருவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என் பையன் வந்து ஷூட்டிங்ல இருக்க போறான், இந்த மாதிரி ஒரு ஏவி எல்லாம் போட போறாங்கன்னு தெரியும். அவரு வேலைக்கு போனாதான் நாளைக்கு அவருக்கு சம்பளம் அப்படின்ற ஒரு மேட்டருக்காக அவங்க அப்பா வந்து இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாரு. அந்த டேடிக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல கொடுங்க. நீங்க இன்னைக்கு வரலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நாங்கள் கைத்தட்டல் வாங்கி கொடுத்துட்டு தான் இருப்போம். ஒரு மாசம் ஒரு 7500 ரூபாய் வச்சுன்னு என்னுடைய தகுதிக்கு மீறி என் பையனை படிக்க வச்சுன்னு சொல்றாருல்ல, கண்டிப்பா வந்து அந்த ஃபேமிலிக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல நம்ம கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி டேடி வந்து ஒர்க்குக்கு போயிருக்காரு. அம்மா வாங்க மேடைக்கு வாங்க. அந்த ஒரு டிவியில தான் வந்துட்டு நீங்க எல்லாமே பாப்பீங்க. இனி வேர்ல்டுல இருக்கிற எல்லா டிவிலையும் இப்போ வந்து விஷ்ணுவை பார்த்துட்டு இருக்காங்களே, எவ்வளோ பெருமையா ஃபீல் பண்றீங்க?
ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் மேம், இந்த மேடை கிடச்சது எனக்கு போதும். வேறு எதுவும் நான் எதிர்பார்க்கலை. ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆனது லேட்டாக மேரேஜ் ஆனிச்சு. குழந்தை பிறந்து லேட்டாக தான் பிறந்து பிறந்துச்சு. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் எவ்வளோ கஷ்டம்தான் வந்தாலும் பிள்ளைகிட்ட காமிச்சிக்க மாட்டோம். அவனுக்கு இப்போ செப்ப ஷூ கூட எடுக்க முடியல. அது கூட நம்ம டீம்லேருந்து தான் ஒரு டேரக்டர் வாங்கி கொடுத்தாரு. அதனால் அவன் கஷ்டம் வெளியில் சொல்லவே மாட்டான். எந்த கஷ்டம் தான் நம்ம பார்த்து போனாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிற சக்தி எனக்கு இருக்குது. என் பிள்ளைக்கு எல்லா திறமையும் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மியூசிக் கிளாஸ் போகணுமா போகணுமான்னு சொல்லுவான். அப்புறம் சுகந்தி மேம்னு இங்கே சூப்பர் சிங்கரை வின் பண்ணாங்க. அந்த மேம்கிட்ட நான் போகிறேம்மா, பசங்கள்லாம் இங்கே போயிட்டுருக்காங்களாம் அப்படின்னா, சரி பாப்பா போகணும்னு சொன்னால் மூன்றரைக்கு தான் ஸ்கூல் விடும். 4 மணி வரைக்கும் உங்கள் அப்பா டூ வீலரில் போய் தான் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி இருந்துட்டு அப்புறமேட்டி அந்த மேம்கிட்ட 5:00 அங்கே கிளாஸ்க்கு ஆரம்பிக்கும். 8 மணி வரைக்கும் நைட் நடக்கும். அவன் வீட்டுக்கு வரச்சா 9 மணி ஆயிரும். வரச்சு என்னம்மா வந்தோடனே படுத்துட்டியே, நீ சாப்பிட்டு ஹோம்ஒர்க் செய்யுமானா, இல்லைம்மா எனக்கு டயர்டாக இருக்கு நான் படுத்துறேம்மான்னு சொல்லிடுவான். எனக்கு அப்படியே ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு பிள்ளைய வச்சுருக்கோம், அவ்வளோ கஷ்டப்படுறமேன்னு சொல்லி ரொம்ப வேதனையாக இருக்கும் மேம். அது மறக்க முடியாத நில இன்னைக்கு என் பிள்ளை. எனக்கு சொத்து பற்றி எதுவுமே வேணாம். என் பிள்ளை லைஃப் நல்லா இருந்தால் போதும். நான் பிறக்கத்துல என் பிள்ளை படக்கூடாது. அதுதான் என்னோட லாஸ்ட். நல்லா இருப்பாமா, அது ஏன் கவலை போறீங்க, நல்லா இருப்பான். அந்த நிலைமை எல்லாமே மாறிடும், கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறிடும். விஷ்ணுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர் தம்பி. விஷ்ணு, என்னெல்லாம் உனக்கு பிக் பாய் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசை? ரொம்ப வருஷமா அம்மா கிட்ட கீபோர்டு வாங்கணும்னு ஆசை கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன தம்பி, ஒரு கீபோர்டு தானே வேணும், வாங்கி கொடுத்துட்டா போச்சு. என்ன ஓகே, மாற்றம் நம்பர் 1 சிறந்து விட்டாச்சு. மாற்றம் நம்பர் 2, உங்கள் ஊரில் 2வது டிவி உங்கள் வீட்டில் தான் இருக்கும் போது அதை நான் வாங்கி தரேன். அவங்க ஏதோ விறகுல ஏதோ சமைக்கிறேன்னு சொன்னாங்க அம்மாக்கா. நான் கேஸ் ஸ்டவ் வந்து அவங்க வீட்டுக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். பையனோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து மனோ சார் கட்டுறாரு. ஓகேவா சார்? தேங்க் யூ சார். இதுக்கப்புறம் எல்லாமே மாறப்போகுது, எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. கவலையே படாதீங்க. ஓகே, நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருக்க போறோம். ஒண்ணு இல்ல, விஷ்ணு கிட்ட எனக்கு ஒரு ஹக் வேணும். பட்டியலிருந்து மிஸ்டர் பரோட்டா விஷ்ணு அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம்.